அதே போல் யூபியில் வந்து அயோத்தி நிகழ்வுக்கு பிறகு ஒரு வந்து ஒரு ஒரு அளவு ஒன்று செட் ஆகியிருக்கு. பிஜேபி பெருவாரியாக மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றினா எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் 50% அதிகமான வாக்குப்பதிவை பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே பெறுவார். இதில் ஒரு விஷயம், மோடி எவ்வளோ பெரிய ஒரு சூத்திரதாரி ராஜதந்திரிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வயநாட்டில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு காங்கிரஸ் இளவரசர் இன்னொரு தொகுதியை நோக்கி ஓடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கட்ட தேர்தலில் ஒரு 280 தொகுதி வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதாவது மொத்த மக்களவை தொகுதியில் 50% இந்த 3ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த 280 என்னோட கணிப்பு 170-180 தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும். மோடியுடைய பிரச்சாரத்திலே 2 விதத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஃபேஸு இந்த தமிழ்நாடு குறிப்பாக சவுத் இந்தியா எல்லாம் பண்ணார்ல, அப்போது இந்த மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அப்போ என்ன பேசினார் அப்படின்னா, ஊழல்ங்கிற நேரேட்டிவ் வச்சு பேசினார். அப்புறம் இந்த கஞ்சா போதைப்பொருள் இது தொடர்பானது அவங்க பேசியிருப்பாங்க. கச்சத்தீவு தொடர்பாக பேசியிருப்பாங்க. இது ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் எலெக்ஷன் வந்து நார்த்தை மையம் கொள்ளுகிறப்போ ராகுல் காந்தி 2 வெற்றி பெற்றால் ரேபரேலியை அவர் ராஜினாமா செய்வார். ரேபரேலியில் அவர் ராஜினாமா செய்த அந்த இடத்துல பிரியங்கா காந்தி போட்டிருக்கிறார். ராகுல் காந்தி என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறாருன்னா, இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருடைய வாய்ப்பு அந்த 50% முடிந்து விட்டது, அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ராகுல் காந்திக்கு அவ்வளவுதான் தெரியும். யாராவது எழுதி கொடுத்த படிச்சுட்டு போ, இடஒதுக்கீடு பற்றி பேசிக் ஐடியாவே இல்லை. காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல வெற்றி பெறுன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். பாவம், தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் நிச்சயமாக கூடும். இதுவரைக்கும் பிஜேபி போட்டியிட்டு வந்திருக்கிறதுலே இந்த தடவை தான் ஹையஸ்ட்டு ஓட் பர்சன்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸுடைய அம்பரா துணியில் இருந்த கடைசி அம்பு அது வந்து இந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதை வந்து ஒரு பெரிய சர்வரோக நிவாரணி வாரி ராகுல் காந்தி நம்பிக்கொண்டு இருக்கிறார். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா 330-350 இடங்களை வந்துட்டு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லா கருத்து கணிப்பு வந்து வெளியாகி இருக்குது சார். உங்களோட கருத்து என்ன சார்? சுர்ஜித் பல்லா இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறது மேக்சிமம் சரியாகவே இருந்திருக்கு. சுர்ஜித் பல்லா வந்து ஒரு பெரிய எக்கானமிஸ்ட்டு, அதே போல் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர், அதே போல் ஐஏஎம்டைய டைரக்டராக இருந்தவர். அதனால் சுர்ஜித் பல்லாவுடைய கணிப்புகளை வந்து அப்படியே புறந்தள்ளி விட்டு போக முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, போன தடவை பிஜேபி 303 சீட்டு ஜெயிச்சிருக்கு, இந்த தடவை ஜஸ்ட்டு 5% கூடினாலே போதும் 330-350 தொகுதி வரைக்கும் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த 5% அப்படின்னா கூடுமா, அது ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போது வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ் காளி இதுக்கப்புறம் ஒரு ப்ரோ பிஜேபி அளவு ஒன்று செட் ஆகிருக்கு. அதே போல் யூபியில் வந்து அயோத்தி நிகழ்வுக்கு பிறகு ஒரு வந்து ஒரு அளவு ஒன்று செட் ஆகிருக்கு. அதனால் பரவலாக வடக்கு வடகிழக்கு அப்புறம் மேற்கு மண்டலங்களில் பிஜேபி பெருவாரியாக மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றினா எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் 50% அதிகமான வாக்குப்பதிவை பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே பெறுவார். அதில் வந்து நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அதனால் வந்து சுரேஷ் பல்லா சொன்னது போல் நிச்சயமாக 330-350 வரும். அதே போல் என்டிஏன்னு பார்த்தால் அரவுண்டு 370-380 வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? தமிழகத்தை பொறுத்தவரை அன்பிரடிக்டபிள். அதில் வந்து ரொம்ப ரீசண்டாக டெல்லியில் வச்சு ராஜ்நாத் சிங் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்தார். அப்போ அவர் சொல்லியிருந்தார், தென்னகத்திலையும் நாங்கள் ஷைன் பண்ணுவோம், தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், கேரளத்தில் முதன்முறையாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய அகில இந்திய தலைவர், அவர் வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதனால் முன்னை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தமிழகத்தில் தமிழக பிஜேபியிடம் நாம் பார்க்க முடியும். ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஆயுதமாக வந்துட்டு உச்சவரம்பு 50% இடஒதுக்கீடு வந்துட்டு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார், உங்கள் கருத்து?
அதாவது காங்கிரஸ் அதனுடைய ஒரிஜினல் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இருக்குது. அதனுடைய வாழ்வா சாவா அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. அதனுடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கான கடைசி கட்ட ஒரு போராட்டம் இது. இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தலை. 2017 செப்டம்பரில் எர்ணாகுளத்தில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் பேசின ஜெயராம் ரமேஷ், இன்றைக்கி அவர் வந்து காங்கிரஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர்களில் ஒருவர், அவர் தான் சொன்னார், காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு. ஒரு இருத்தலுக்கான நெருக்கடியை அது எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அது இப்போ உச்சகட்டத்தில் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 48 தொகுதி 2014, அதுக்கப்புறம் 2019 52 பிரதான எதிர்கட்சி என்கிற ஒரு அந்தஸ்தை கூட அடையலை. தொடர்ந்து 2 தடவை, இப்போ 3வது தடவை அதுபோல் ஆச்சுன்னா அந்த எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை கோட்டை விடுவதில் ஹேட்ரிக் அடித்த மாதிரி ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடைசி கட்ட ஆயுதம். ஸோ இந்த காங்கிரஸினுடைய அம்பரா துணியில் இருந்த கடைசி அம்பு அது வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதை வந்து ஒரு பெரிய சர்வரோக நிவாரணி வாரி ராகுல் காந்தி நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இது அற்ற ஃபெயிலியர் ஆகும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சில மாதங்களுக்கு முன்னால் 5 மாநில தேர்தல் நடந்தது. 5 மாநில தேர்தலின் போது இதே ஜாதி வாரி கணக்கெடுப்பை ஒரு மிகப்பெரிய விஷயம் போல் ராகுல் காந்தி பரப்புரை செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நிதிஷ்குமார் அப்போ வந்து இண்டி கூட்டணியில் இருந்த டைம். அப்போ வந்து பீகாரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை அந்த மாநில அரசே கண்டக்ட் பண்ணி அந்த ரிசல்ட் அவங்க வெளியிட்டாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிது. எல்லா இடத்துலையும் பரப்புரையில் இந்த 5 மாநில தேர்தலில் ராகுல் காந்தி இதைத்தான் முக்கியமாக வைத்தார். ஆனால் அந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதுலேயும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சத்தீஸ்கரில் மிக மோசமான தோல்வியை அது தழுவியது. ஆனால் காங்கிரஸ் வரலாற்றிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் எப்போதும் பாடம் கற்றுக்கொள்ளாது. அதே போல் இந்த 5 மாநில தேர்தலில் நிராகரிக்கப்பட்டது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. அதுக்கு காரணம் காங்கிரஸுக்கோ இல்லாட்டி எதிர்கட்சிகளுக்கு வேறு இஷ்யூஸ் கிடையாது. இப்போ எதை வச்சு பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50% இடஒதுக்கீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் விதித்த அந்த கேப்பை, அந்த வரம்பை நாங்கள் மாற்றுவோம், சட்டம் கொண்டு வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. சட்டம் கொண்டு வந்து நீங்கள் மாற்றிடுவீங்க, கேஸ் போட்டால் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அதில் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் காங்கிரஸ் வந்து இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட மறைத்து கொண்டே இருக்கிறது. அதாவது என்ன, அது என்ன மறைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இடஒதுக்கீடு பெறக்கூடிய அத்தனை பேருக்கும் 50%, அதுக்கு மேலே போகக்கூடாது. பட் பல மாநிலங்களும் மேலே இருக்குது. தமிழ்நாட்டில் 69% இந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் கூட ஓவராலாக 50%க்கு மேலே போகக்கூடாது, மத்திய அரசு பணியோ மற்றதோ. ஓகே, இப்போ காங்கிரஸ் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீட்டை இன்னும் கூடுதலாக்கி தருவோம். ஏன்னா மக்கள் தொகையில் ஓபிசி அவங்க எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்றபடியாக நாங்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, விவரமாக காங்கிரஸ் மறைக்க முயற்சி பண்ணுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீட்டு கீழே வருகிற 50% இருக்குல்ல, அதுபோக மீதி 50% இருக்குல்ல, அந்த 50%ங்கிறது ஓப்பன் காம்படிஷன். அதுலேயும் இடஒதுக்கீட்டு பிரிவினர் அத்தனை பேருமே தான் போட்டிடுறாங்க. அது முழுக்க முழுக்க அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. அந்த 50% எல்லோருக்குமானது, மீதி இருக்கிற 50% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டுமே ஆனது. அப்படிங்கிறப்போ அந்த 50% இடஒதுக்கீட்டை பெறுகிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஸோ அந்த 50% 20-30% வரைக்கும் இடஒதுக்கீட்டு பிரிவினர்கள் தான் பெறுகிறார்கள். அப்படின்னு பார்த்தா இப்போவே ஓவராலாக இடஒதுக்கீட்டை யார் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஓவராலாக ஒரு 70-80% வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நான் வந்து இவ்வளோ உங்களுக்கு கூடுதலாக தருவேன் அது இதுன்னு ராகுல் காந்தி சொல்லுகிறாரே, அதையெல்லாம் இப்போவே நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை, புதுசாக தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ராகுல் காந்தி என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறான்னா, இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருடைய வாய்ப்பு அந்த 50% முடிந்து விட்டது, அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அவர் புரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா ராகுல் காந்திக்கு அவ்வளவுதான் தெரியும். அவருக்கு யாராவது எழுதி கொடுத்த படிச்சுட்டு போ, இடஒதுக்கீடு பற்றி பேசிக் ஐடியாவே இல்லை. மீதி இருக்கிற 50%லும் இடஒதுக்கீட்டு பிரிவினர் போட்டியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள், போட்டியிட முடியும். அதற்கு பேர் வந்து ஓப்பன் காம்படிஷன், ஓசின்னு தான் பேரே ஒழிய
ஃபார் எஃப்சி கிடையாது, அதில் எல்லாருமே போட்டிடுவாங்க, ஈவன் எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் உண்டானது. அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீட்டு பிரிவினர் எல்லாம் சேர்த்து இந்த 100ல் எவ்வளோ பெறுகிறார்கள் பார்த்தா திட்டவட்டமாக 70-80% வந்துடும். அப்புறம் ராகுல் காந்தி என்ன கூடுதலாக கொடுக்க போகிறார்? இப்போ வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்கிற உச்ச நீதிமன்றம் கொடுத்த நான் கேப்பை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு. இதுதான் காங்கிரஸுடைய அடிப்படை குணம், என்றைக்கும் நீதிமன்ற தீர்ப்பை அது மதிக்காது. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ ஆந்திராவில் மறைமுகமாக எப்படியாவது முஸ்லீம்களுக்கு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி மீண்டும் 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 மசோதா தாக்கல் செய்து அவங்க சட்டம் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆந்திர உயர்நீதிமன்றம் 4 முறை அந்த சட்டத்தை செல்லாது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி நிராகரித்திருக்கிறது. 1 தடவை 5 நீதிபதிகள் கொண்ட ஆந்திர உயர்நீதிமன்ற பெஞ்ச் நிராகரித்தது. 1 தடவை 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் 5:2 அப்படிங்கிற மெஜாரிட்டி அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தினுடைய அந்த திட்டத்தை நிராகரித்தது. அப்படி இருந்து மீண்டும் மீண்டுமே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார்கள். இது வந்து ஒரு உதாரணம். அதே போல் ராகுல் காந்தியோட தந்தை ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க. அவர் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதோ எதுவுமே இருந்தது கிடையாது. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன், ஷாபானு வழக்கு. ஷாபானு ஒரு முதிய பெண், திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒரு எமினன்ட் லாயர், அவர் வந்து தலாக் தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணிடுறாங்க. இப்போ ஷாபான் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஜீவனாம்சம் கொடுக்க, இந்த வயசுக்கு மேலே நான் எங்கே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்டால் ஷரியத்துப்படி நான் ஜீவனாம்சம் தர தேவையில்லைன்னு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. கடைசியில் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகுது, அங்கேருந்து அப்புறம் உச்ச நீதிமன்றம் போகுது. அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தரணும்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து ஷாபானுடைய முன்னாள் கணவர், அவரே ஒரு லாயர், உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுகிறார். உச்ச நீதிமன்றத்தில் இப்போ யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரோ, சந்திரசூட், அவருடைய தந்தை தான் அப்போது சீஃப் ஜஸ்டிஸ். அவர் தலைமையிலான பெஞ்சு ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய ஊர்வலம் டெல்லியில், எங்களுடைய ஷரியத் சட்டத்தை மாற்றி சொல்ல இந்த நீதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய ஊர்வலம். காங்கிரஸினுடைய வாக்குகள்ங்கிறது முஸ்லீம்களுடைய வாக்குகள், வாக்கு வங்கி அரசியல் தான் காங்கிரஸுடைய அரசியல். உடனே ராஜீவ்காந்தி பதறி போய், எங்கே முஸ்லீம்ஸுடைய ஓட்டு கிடைக்காமல் போய் விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான மசோதாவை தாக்கல் செய்து எதிரான சட்டத்தையே கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த சட்டத்தின்படி கணவர் வந்து ஜீவனாம்சம் தர தேவையில்லை, ஜீவனாம்சம் வேணும்னு அந்த பெண்ணு விரும்பினால் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை போய் அப்ரோச் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட்டு எந்த வக்போர்டை கையை காட்டுறாங்களோ அந்த வக்போர்டுக்கு போய் முறையிட்டு அவர்கள் ஜீவனாம்சம் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் இருக்காங்களே, பெண்ணோட கூட பிறந்த சகோதரர், அந்த பெண்வெளி உறவினர், அவர்களிடமிருந்து தன் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கணவர் கடமைப்படலை அப்படின்னாங்க. இத்தனை காலம் அந்த பொண்ணை வச்சு குடுத்தல் நடத்தினது, வாழ்க்கை நடத்தின கணவர், கடைசியில் ஜீவனாம்சத்தை வக்போர்ட்டை வாங்கிக்க இல்லாட்டி அந்த பெண்ணுடைய உறவினர்கள்ட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஸோ எப்போதுமே காங்கிரஸ் அது வந்து நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்ததே கிடையாது. சரி, இப்போது இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை ஏன் கையில் எடுக்கணும், என்ன காரணம்? அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, கிட்டத்தட்ட ஹிந்து போலரைசேஷனுங்கிறது ஒன்று உருவாகிட்டுருக்கு. பிஜேபியோட வாக்கு வங்கி ஹிந்துக்கள் தான். அப்போது ஹிந்துக்களை உடைக்கிறது எப்படின்னா, ஜாதிய ரீதியாக உடைக்கிறது. உங்களுக்கு வந்து நான் அவ்வளவு ரிசர்வேஷன் தரேன், மோடி இப்படி தந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாதிய ரீதியாக இந்துக்களை பிரித்து விடுவது. நேரு காலத்திலேருந்து இப்போது வரைக்கும் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தந்திரம் தான். அது என்ன அப்படின்னா, ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து விடுவது, சிறுபான்மையினரை சமய ரீதியாக ஒன்றுபடுத்துவது. இதுதான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதைத்தான் அவங்க செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு காரணம், இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றது, நாட்டு வளங்களை வந்து பகிர்ந்து கொடுப்பேன், அதிலையும் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. 2006 டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து மன்மோகன் சிங் நாட்டு வளங்களில்
உரிமை பெறுவதற்கு சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை உண்டு. முஸ்லீம்களுக்கே முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன், முஸ்லீம்களுக்கே முன்னுரிமை உண்டு. இந்திய நாட்டினுடைய வெல்த்தை ஷேர் பண்ணுறதில் பங்கு பெறுவதில் முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார். அதெல்லாம் இப்போ மோடி பேச்சுக்கு அப்புறம் சர்ச்சையாச்சு. இப்போ திரும்ப மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, நான் அன்றைக்கி சொன்னதில் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறார். ஸோ இவர்கள் இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மறைமுகமாக எப்படியாவது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆக வேண்டும். அஸ் பர் கான்ஸ்டிடியூஷன், அம்பேத்கர் கொடுத்திருக்கிற கான்ஸ்டிடியூஷன் படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது முடியாது, ஜாதி அடிப்படையில் தான் முடியும். ஜாதி என்பது ஹிந்து சமூகத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால தான் ஹிந்துவாக இருக்கிற ஜாதியினருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறோம், மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அதனால தான் இப்போ நியூ டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கிறிஸ்துவராக கூட மதம் மாறி இருப்பாங்க, ஆனால் பேரை மாற்றிக்க மாட்டாங்க, பெயரில் ஹிந்து போலவே இருப்பாங்க, இடஒதுக்கீட்டு சலுகை எல்லாவற்றையும் பெறுவார்கள். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற ஃபெய்த்து வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி, அதனால் எப்போதுமே ஹிந்துவாக இருக்கிற ஜாதியினருக்கு தான் இடஒதுக்கீடு, மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. இப்போ மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிடுகிறார். இது ஏற்கனவே 2012 ஒரு தடவை திட்டமிட்டாங்க, அதை இந்த இடத்துல சுட்டி காட்டணும் நான். என்னென்னா, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது, அந்த 2012 தான் யூபியில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. ஸோ அதை டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தில் 27% ஓபிசி இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த இடஒதுக்கீடுக்குள்ள 4.5% உள்ஒதுக்கீடாக முஸ்லீமுக்கு தர்றதுக்கான ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு புண்ணிய ஆத்மா என்ன பண்ணார்னா, உச்சநீதிமன்றம் கொண்டு போனார். அது அங்கேயே கடந்து போச்சு. இப்போ அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சினுடைய பரிசீலனையில் இருக்குது. இன்னும் தீர்ப்பு வரல, அந்த கேஸ் பெண்டிங். அதனால அது இன்னும் நடக்கலை. 2011 செப்டம்பர் 18 ஹைதராபாத்தில் ப்ரெஸ் மீட்டில் பேசின அன்றைய சட்டத்துறை அமைச்சர், அதான் மன்மோகன் சிங் அரசில் சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், அவர் சொன்னார் ரொம்ப தெளிவாக, நாங்கள் வந்து ஆந்திரா மாடலை ஃபாலோ பண்ணி முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம், அதை சாத்தியப்படுத்துவதற்கு சட்டங்களில் சில திருத்தங்கள் தேவை, அதை நாங்கள் செய்யப்போகிறோம் அப்படின்னு சொன்னார். இதே சல்மான் குர்ஷித் இன்னொன்னு சொல்லியிருந்தார், அதாவது எந்த அளவுக்கு காங்கிரஸ் விவரமாக வேலை பார்க்கும், கரெக்டாக பிளான் பண்ணி எப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணம். அதாவது ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் வாட்சன் இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ் சர்வதேச அரசியல் அது தொடர்ந்து, அதில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி தான் சல்மான் குர்ஷி. அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக நாங்கள் முஸ்லீம்களை முஸ்லீம்கள் என்று அழைக்காமல் மைனாரிட்டிஸ் என்று அழைக்க தொடங்கினோம் அப்படிம்பார். 23 கோடி பேர் கிட்டத்தட்ட முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. 23 கோடி பேர் கொண்ட ஜனத்தொகை கொண்ட ஒரு சமூகத்தை மைனாரிட்டின்னு சொன்னால், இப்படின்னா ஜெயின்ஸ் யார், பார்சிஸ் யார், புத்திஸ்ட்லாம் யார், முஸ்லீம் என்று சொல்லாமல் நாங்கள் மைனாரிட்டி என்று சொல்ல தொடங்கினோம் அப்படின்னு. இன்றைக்கி மைனாரிட்டி சொன்னாலே ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் முஸ்லீம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதனால தான் 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்ற போது சிறுபான்மையினர் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நஜ்மா அப்துல்லா, அவரும் ஒரு முஸ்லீம் தான், ஆனால் ரொம்ப முற்போக்கானவர், அவர் பதவியேற்றதும் சொன்ன வார்த்தை, திஸ் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம்ஸ் அப்படின்னா. இது சிறுபான்மையினர் நலத்துறை தானே ஒழிய முஸ்லீம் நலத்துறை அல்ல அப்படின்னாங்க. ஸோ நேரேட்டிவே மைனாரிட்டிஸ் சொன்னால் எல்லாருக்கும் முஸ்லீம் தான் ஞாபகத்துக்கு, அப்படியெல்லாம் செட் பண்ணாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக, முஸ்லீம் வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்வதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக காங்கிரஸ் செய்கிற திட்டமிடல். ஸோ ரெண்டே நோக்கம்தான், இதை முடிச்சிடற இந்த கேள்விக்கான பதில, ரெண்டே நோக்கம்தான் காங்கிரஸுக்கு. ஒன்று, ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரிப்பது. இன்னொன்று, இடஒதுக்கீட்டின் பயனை எப்படியாவது முஸ்லீம்களுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்பது. இந்த ரெண்டை தவிர்த்து காங்கிரசுக்கு வேற நோக்கம் இல்ல. இந்த நோக்கத்தில் ராகுல் காந்தி முழுமையாக தோல்வி அடைவார். ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா, அமேதி தொகுதி விட்டு ரேபரில் வந்துட்டு போட்டிடுறார் சார். என்ன காரணம், எதற்காக வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு தொகுதி வந்து மாட்டினாங்க? இதுல வந்து அமேதி தொகுதியை விட்டு ராகுல் காந்தி ஓட்டம் பிடிப்பார்னு எதிர்பார்த்தது, ஆனால் ரேபரில் போட்டியிடுவார் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல.
இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாமே பல மாதத்துக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரேபரேலியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த சோனியா காந்தி திடீர்னு ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க. அப்போது அப்போலேருந்தான் ரேபரேலியில் யார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இவங்க ராஜ்யசபாவுக்கு போனதே அமேத்தியை ராகுல் காந்தி தவிர்த்தால் ரேபரேலியில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் இன்னொன்று இருக்குது, இதில் ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுறார், போட்டிட்டு ரேபரேலியும் ஜெயிச்சு வயநாட்டிலையும் ஜெயித்தால் ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும். இல்லை வயநாட்டில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஆணி ராஜா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. என்னென்னா வயநாட்டு மக்கள்கிட்ட வாக்குகளை பெறுகிற போது நான் இன்னொரு தொகுதியிலையும் போட்டியிடுவேங்கிறத சொல்லவே இல்லை. அங்கே வந்து இருந்த அந்த வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு இன்றைக்கி வந்து திடீர்னு இப்போ இன்னொரு இடத்துல போட்டியிடுகிறார். இது வயநாட்டு மக்களோட முதுகில் குத்தின காரியம், அவரை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு. இதில் ஒரு விஷயம், மோடி எவ்வளோ பெரிய ஒரு சூத்திரதாரி ராஜதந்திரிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வயநாட்டில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த இதில் போகும்போது அப்போது மோடி ஒரு பிரச்சாரத்தில் சொல்லுகிறார், வயநாட்டில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு காங்கிரஸ் இளவரசர் இன்னொரு தொகுதியை நோக்கி ஓடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை இவர் ரேபரேலியில் போட்டியில் அனௌன்ஸ் பண்ணதும் மோடி அதை இன்னொரு தடவை சொல்லுகிறார், நான் அப்போவே சொன்னேன் வயநாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசரை வந்து இன்னொரு தொகுதியை நோக்கி ஓடுவார் அப்படின்னு நான் சொன்னேன், அதே போல் நடந்திருக்கு அப்படின்னு. இதில் என்ன ஒரு உள்குத்து அப்படின்னா, இப்போ ரெண்டுலேயும் ஜெயிச்சிடுறார் வச்சுப்போம், இப்போ எதா ஒன்று ரிசைன் பண்ணும், அநேகமாக அவர் ரேபரேலியை ரிசைன் பண்ணுவார், திரும்ப அங்கே வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கும், அந்த இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்க. வேணா பாருங்க, எழுதி வச்சுக்க. இப்போ வந்து பிரியங்கா காந்தி போட்டியிடலை போட்டியிடலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் கொடுத்துருக்க விளக்கம் என்னென்னா, நாடு முழுக்க பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கிறது, நாடு முழுக்க அவரது சேவை தேவைப்படுகிறது, எனவே அவர் வந்து போட்டியிடலை அப்படி. இப்போ அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டு தொகுதி ராகுல் காந்தி போட்டியிடுறாரு, இப்போ நாடு முழுக்க அவருடைய சேவை தேவைப்படலையா, இப்போ அதனால ரெண்டுலேயும் போட்டிடுறாரா, அப்படியே கேள்வி கேட்கலாம் நம்ம. ஸோ இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், ராகுல் காந்தி இரண்டிலும் வெற்றி பெற்றால் ரேபரேலியை அவர் ராஜினாமா செய்வார். ரேபரேலியில் அவர் ராஜினாமா செய்த அந்த இடத்துல பிரியங்கா காந்தி போட்டியிடுவார், அப்படி உள்ளே கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னால் ராகுல் காந்திக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க விவரமாக ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க. எவ்வளோ பிரமாதமாக பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் நெருங்கி வர்றப்ப தான் நமக்கு புரியுது, அவங்க பல மாதங்களுக்கு முன்பாகவே இதை திட்டமிடுகிறார். சரி, இப்போ வந்து அமேத்தியில் ஸ்மிருதி இரானிட்ட நின்னால் மிக மோசமான முறையில் தோற்றுவிடுவோம் அப்படின்னு பயந்து தான் காலங்காலமாக அவர்கள் போட்டியிட்டு வந்த அமேத்தியை அவர் தவிர்த்தார். அதே நேரத்தில் யூபியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்குன்னு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி இப்போ இருக்கிற ரேபரேலி. இந்த ரேபரேலியில் தங்களுடைய அடையாளம் இருக்க வேண்டும், அந்த அடையாளத்தை தனித்து காங்கிரஸ் ஒரு நாளும் ஸ்தாபிக்க முடியாது. சமாஜ்வாதி பார்ட்டியோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை சமாஜ்வாதி பார்ட்டி அலையன்ஸே இல்லாமல் இருந்தால் படும் மோசமான தோல்வியை ரேபரேலியில் காங்கிரஸ் சந்திக்கும். சரி, இப்போ ரேபரேலியில் ராகுல் காந்தியோட வெற்றி வாய்ப்பு என்ன, அதை நம்ம பார்க்கணும். 2014 பெற்றதை காட்டிலும் 8% வாக்குகளை சோனியா காந்தி 2019 இழந்தார். தொடர்ந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன், கடந்த ரெண்டு எலெக்ஷனை 2014 ஒன்று 2019 ரெண்டு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 8-8% அது இழந்து வந்திருக்கிறது. கடந்த ரெண்டு தேர்தலில் மொத்தமாக சேர்த்து 16% வாக்குகளை காங்கிரஸ் இழந்து வந்திருக்கிறது. அப்படி இழந்தாலும் கூட காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஏன்னா அவங்க போட்டியிடுற அந்த ரெண்டு தொகுதி இருக்குல்ல, அமேதி ரேபரேலி, அந்த ரெண்டு தொகுதியில் மட்டும், மற்ற கட்சியோட கூட்டணியில் இல்லைனாலும் கூட அந்த ரெண்டு தொகுதியில் மட்டும் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸை ஆதரிக்கும், அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உண்டு. அதன் அடிப்படையில் அவங்க வாக்குகளை பெற்று வந்தார்கள். அதனால் இந்த தடவை ராகுல் காந்திக்கு ரேபரேலியை பொறுத்தளவில் ஒரு எட்ஜோவர் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவர் தோற்பார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அமேத்தியில் என்ன நடந்ததுன்னு தெரியும், இங்கேயும் பண்ண முடியும், பிஜேபி எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க என்னங்கிறத பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜோவர் ராகுல் காந்திக்கு இருக்குது, அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல வெற்றி பெறுன்ற உங்களோட கருத்து என்னங்க சார்? சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சார், பாவம்
ரொம்ப நான் வந்து ரொம்ப அதிகபட்சம் 50 தொகுதி. இந்த தடவையும் பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் பெறாது. முன்னை காட்டிலும் கர்நாடகாவில் கூடுதலாக இடங்களை பெறலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவில் கூடுதலாக இடத்தை பெறலாம். ஆனால் அதே நேரத்தில் மற்ற இடங்களில் ஃபுல்லாக குறையும். இப்போது தமிழ்நாட்டில் ஓரளவு அதே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. கேரளாவில் முன்னை காட்டிலும் கொஞ்சம் குறையலாம். கர்நாடகத்தில் முன்னை காட்டிலும் கொஞ்சம் குறையும். முன்னால் வந்து கர்நாடகத்தில் ஒரு தொகுதி தான் ஜெயித்தாங்க போனதில். இந்த தடவை 5 தொகுதி இல்லாட்டி 6 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம். தெலுங்கானாவில் முன்னை காட்டிலும் காங்கிரஸ் கூடவும். தெலுங்கானாவில் போன தடவை 2 தொகுதி ஜெயித்தாங்க. இந்த தடவை 7-8 வரைக்கும் போகலாம். ஒருவேளை 10 தொகுதி வரைக்கும் கூட போகலாம். ஆட்சியில் அவங்க இருக்காங்க. அதனால் அந்த இதுலலாம் அந்த சவுத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கூடுதலாக கிடைக்கும். ஸோ சவுத்தில் வந்து ஓவராலாக முன்னை காட்டிலும் ஒரு 7-8 தொகுதி கூடுதலாக கிடைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மற்ற இடத்துல ரொம்ப அடிவாகும். எப்படினாலுமே 50 தொகுதிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நார்த்தில் வந்து அவங்க முன்னால் ஸ்வீப் பண்ணிக்கிட்டு இருந்த பஞ்சாப் இப்போ ஆம் ஆத்மி கை ஓங்கியிருக்கு. ஆம் ஆத்மி பஞ்சாபில் மட்டும் கூட்டணி வைக்க மாட்டேன், தனித்து போட்டிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து ஆம் ஆத்மி ஸ்வீப் பண்ணால் பஞ்சாபில் வந்து 1 சீட்டு 2 சீட் தான் ஜெயிக்கும். ஸோ இங்கே கூடுதலாக கிடைக்கிறது சவுத்தில் கூடுதலாக கிடைக்கிறதுல பஞ்சாபில் கோட்டை விடுவாங்க. அதுவும் ஏதோ அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகும். இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்துட்டு அந்த இடஒதுக்கீடு கொடுத்து பேசியிருந்தார் சார் பொதுக்கூட்டத்தில். அது குறிப்பாக அந்த இஸ்லாமியர்கள் வந்து இடஒதுக்கீடு வச்சு பேசியிருந்தார் சார். பாஜகவும் இது வந்து கை கொடுக்குமா அந்த தேர்தலில்? இல்லை, பாஜக திட்டவட்டமாக கை கொடுக்கும். அவர் பேசியிருக்க ஃபுல்லாக நார்த் பெல்ட்டில் பேசுகிறாரு. அவர் முழுக்க முழுக்க நார்த் இந்தியாவில் பேசுகிறார். அவர் பேசியிருக்க அத்தனை இடம் ஏற்கனவே ஒரு ஹிந்துத்துவ அலை இருக்கக்கூடிய இடம், ஹிந்துக்கள் ஏற்கனவே கன்சால்டேட் ஆகிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மேலும் ஹிந்து ஓட்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இப்போது மோடியுடைய பிரச்சாரத்திலே ரெண்டு விதத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஃபேஸு இந்த தமிழ்நாடு குறிப்பாக சவுத் இந்தியா எல்லாம் பண்ணார்ல, அப்போது இந்த மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அப்போ என்ன பேசினார் அப்படின்னா ஊழல்ங்கிற நேரேட்டிவ் வச்சு பேசினார். அப்புறம் இந்த கஞ்சா போதைப்பொருள் இது தொடர்பானது அவங்க பேசியிருப்பாங்க. கச்சத்தீவு தொடர்பாக பேசியிருப்பாங்க. இது ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் எலெக்ஷன் வந்து நார்த்தை மையம் கொள்ளுகிறப்போ முழுக்க முழுக்க ஹிந்துஸை ஒன்றுபடுத்துவதற்கான விஷயத்தையும் அதே போல் காங்கிரஸினுடைய சதித்திட்டத்தையும் அவர் அம்பலப்படுத்துகிறார். உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நினச்சிட்டு இருக்காதிங்க. இடஒதுக்கீடுன்னு காங்கிரஸ் இளவரசர் பேசுவதற்கு காரணமே உங்கள் இடஒதுக்கீட்டிலேருந்து ஒரு பங்கை எடுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு அவர் உதாரணம் சொல்ல, சும்மா போகிற போக்கில் எதையோ சொல்ல, ஆந்திரா உதாரணம் காட்டுகிறார். ஆந்திரா நடந்தது உண்மை, விஷயம் தெரிந்தவங்க யாரும் மறுக்கவே முடியாது. அதே போல் 2012 ஓபிசியுடைய 27% உள்ஒதுக்கீடாக 4% எடுத்து கொடுக்கணும் முயற்சி செய்தது உண்மை. பேப்பர்ஸ் இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தில் நல்லவிட போய் மாட்டினாலே இன்னைக்கு வரைக்கும் முடிவு எடுக்க முடியலை அவங்களால எல்லாம் இந்த மாதிரி. அதனால அது வந்து அம்பலப்படுத்துகிற. ஸோ எப்படி காங்கிரஸ் என்பது இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரியே அவருடைய ஃபோக்கஸ் இருந்து கொண்டு இருக்கு. இது ஒரு விதமான நேரேட்டிவ். இது வந்து இந்துக்களுடைய ஓட்டை இன்னும் கன்சால்டேட் பண்ணுகிறது. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஓட்டை இப்படி கன்சால்டேட் பண்ணுறதுனால தான் சுர்ஜித் பல்லா போன்றவர்கள் 5% முன்னை காட்டிலும் கூடுதலாக பிஜேபி வாங்கும், அதனால் 370 குறையாமல் ஜெயிக்கும் என்று சொல்லுகிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? குறிப்பாக அந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுமா சார்? இல்லை, நான் அதுதான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். ராஜ்நாத் சிங் பேசினதை கோட் பண்ணி சொன்னேன். தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் நிச்சயமாக கூடும். இதுவரைக்கும் பிஜேபி போட்டியிட்டு வந்திருக்கிறதுலே இந்த தடவை தான் ஹையஸ்ட்டு ஓட் பர்சன்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா மதுபான கொள்கை வழக்கில் வந்துட்டு கைது பண்ணியிருந்தாங்க சார். அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து கிடைக்குமா, இல்லை வந்துட்டு செந்தில் பாலாஜி போன்றது சிறையிலே இருக்கக்கூடுமா சார்? இல்லை, ஏற்கனவே இன்றைக்கி வந்தது அந்த கேஸு திரும்ப 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. அவர் வந்து சிறைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அரசு வந்து ஸ்தம்பித்து போயிருக்கு, பல காரியங்கள் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போகிறப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருந்தான்னா, நான் சிறையிலிருந்தே ஆட்சி செய்வேன் அப்படின்னாரு. இப்போ நான் சிறைக்கு போயிட்டனால அங்கே ஆட்சி நடக்கலைன்னு சொல்கிறாரு. இதை நீதிபதிகளே மாற்றி கேட்டிருக்கேன். என்னங்க அப்போ அப்படி அவர் சவடாலாக சொன்னாரே, இப்போது சிறைக்கு போனாலும் ஒன்றும் நடக்கலைங்கிறீங்களே அப்படின்னு. ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா அவர் வந்து ஒப்புதல் தராதனால
டெல்லியில் இருக்கக்கூடிய 2 லட்சம் கார்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய, இலவசமாக கொடுக்க வேண்டிய பாடப்புத்தகங்கள் இன்னும் தரப்படாமல் இருக்கிறது. அதனால் அவங்க படிப்பு கெட்டு போகுது அப்படின்னு. அப்போ தான் அந்த டிவிஷன் பெஞ்சு, அதாவது டெல்லி ஹைகோர்ட்டு அந்த டிவிஷன் குடுகுடுன்னு கொடுத்தாங்க. ஒன்று, முதல்வராக இருந்து நீங்கள் காரியம் மாற்றணும், ஜெயிலில் இருக்கிறதுனால முதல்வராக இருக்க முடியல, நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், உங்கள் கட்சியிலேருந்து வேற ஒருத்தர் முதல்வராக போடுங்க, நீங்கள் உள்ளே இருக்கிறதுனால எல்லாரும் ஸ்தம்பிச்சு போகணும்னு என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆம் ஆத்மியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஜெயிலில் இருக்கிறனால தான் இத்தனை கஷ்டம் அத்தனை பேருக்கும், என்னை ஜெயிலில் போட்டது யார், மோடி. அதனால இந்த மோடி தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மோடியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இது. ஆனால் பார்ப்போம், ஏன்னா ஜாமீன் பெறுவதற்கான உரிமை அவருக்கு இருக்குது, அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அவங்க மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, எங்கள் கட்சி போட்டிடுது, கட்சியுடைய தலைவர் இவர் தான் அப்படிங்கிறப்போ இவர் பிரச்சாரத்துக்கு வேணுமா இல்லையா, இல்லாட்டி அந்த ஒரு சமமான முறையில் மற்றவங்க சமமான முறையில் எங்களால் போட்டியிட முடியாமல் போயிடும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, நான் வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படி அந்த கிரவுண்டில் கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஒரு முன்நிபந்தனையோட, பிரச்சாரம் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு, பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கலாம். ஏதேனும் முன்நிபந்தனையோடு அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, இதில் புதிதாக வந்து ஆளுநர் வேற என்னையை வந்துட்டு விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. ஆமாம், அது அது எப்போதுமே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும், அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய ஜாமீனை பொறுத்தவரை இவருக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது. எலெக்ஷன் டைம் ஒரு தலைவருங்கிற முறையில் பிரச்சாரம் பண்ணோம், நான் ஜெயிலில் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சாரத்துக்கான வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு முன்னால் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதிகள் சொன்னாங்க, பிரச்சாரம் பண்ணணும் அது இது எல்லாம் சொல்கிறீங்க, இவ்வளவு சொன்னால் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் இதுவரைக்கும் ஜாமீன் அப்ளை பண்ணலை அப்படின்னு கேட்டாங்க. அதை இந்த அளவுக்கு போடு போட்டதுக்கப்புறம் தான் இப்போது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சார், இதோட ரிசல்ட் வந்து எப்படி வரக்கூடும் சார்? சார், இப்போ மூணாம் கட்ட தேர்தல் நடந்திருக்கு, 7ஆம் தேதி, மே 7ஆம் தேதி நடந்திருக்கு. மொத்தம் 94 தொகுதிகளுக்கு இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 94ல் இப்போ இருக்கிற ரிசல்ட் படி 94ல் 79 பிஜேபி கூட்டணி வசம் இருக்குது. இந்த மூணாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப சாதகமான ஏரியாவில் நடக்கக்கூடிய தேர்தல். இப்போ சிட்டிங் எம்பிஸ் பார்த்திங்கன்னா 79 பேர் என்டிஏ 94ல், இந்த தடவை அந்த 79க்கு குறையாது. நான் இன்றைக்கி ஒரு சிஃபாலஜிஸ்ட்டை பேசிட்டு அவர் சொன்னார், பிஜேபிக்கு மட்டுமே 70லேருந்து 80 வரைக்கும் கிடைக்கும், பிஜேபி கூட்டணி அப்படின்னு வரப்போ 85 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு ஷாக்கிங் இது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் பாராமதினு ஒரு தொகுதி இருக்குது, அது வந்து ஹை வோல்டேஜ் கான்ஸ்டியூன்சி, அது வந்து சரத்பவாருடைய கோட்டை. இப்போ சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே நிற்கிறாங்க, அவங்கள எதிர்த்து அஜித் பவருடைய மனைவி போட்டி எடுக்கிறார், ரொம்ப முக்கியமானது. அதில் முதல் முறையாக சரத்பவருடைய வாரிசு தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறோம். அது என்னங்கிறதும் பார்க்கணும். பட் மகாராஷ்டிரா ரொம்ப சேலஞ்சிங் கிரவுண்டு இது. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மூணு கட்ட தேர்தலில் ஒரு 280 தொகுதி வரைக்கும் முடிஞ்சிருக்கு, அதாவது மொத்த மக்களவை தொகுதியில் 50% இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த 280ல் என்னோட கணிப்பு 170லேருந்து 180 தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும். மீதமுள்ள தொகுதியில் காங்கிரஸ் பிளஸ் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணின்ற நிலைமை என்ன? இந்தியா கூட்டணி இப்போவே வந்து கூட்டணியாக இல்லையே, நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். அவங்க கூட்டணிங்கிற பேர் ஒரே கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க, கேரளாவில் எதிர்த்து எடுத்து போட்டிட்டு இருப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல எதிர்த்து எடுத்து போட்டிருப்பாங்க, அப்புறம் அது பேர் என்ன கூட்டணி? கூட்டணியாக அவங்க ஒரு வசதிக்கு சொல்லிக்கிறாங்களே ஒழிய, உண்மையில் அது கூட்டணியே கிடையாது. அது என்ன கூட்டணி சார்? கேரளாவில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, ஒருத்தர் எதிர்த்து தான் போட்டிடுறீங்க. அப்புறம் நாங்கள் ஆனால் ஒரே கூட்டணியில் இருக்கோம்னா, ஒரே கூட்டணியில் இருந்தால் எதிர்த்து போட்டியிடக்கூடாதுல்ல, அப்புறம் இது பேர் கூட்டணியா? இது என்ன கூட்டணி? தொடர்ந்து பேசுவோம், பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.